ஒரு எழுத்தாளன் மேக்சிமம் பேசவே கூடாதுன்று தான் சுந்தரராம சாமி சொல்கிறார். நான் அவன் பேசுகிற போது அவன் தன்னுடைய மன நுட்பத்தை இழந்து விடுகிறான் என்று எழுதுகிறார். இம்மிடியட் ரியாக்ஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து கிடைக்குது. நீங்கள் ஒரு சிரிக்கிறீங்க அல்லது கை தட்டுறீங்க அல்லது அழறிங்க, அதை பார்த்து அவன் பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆகிறான். அதில் வந்து அவன் எழுத்தை கைவிட்டுறான், பேசுறதுல பயங்கர சுவாரஸ்யம் கிடைச்சிடுது. அதனால் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் பேசாமல் இருப்பது நல்லது என்று 40 வருடம் பேசி பேசி சொன்னார் சாமி இதை தமிழ்நாடு முழுக்க சொன்னார். ஏன்னா எல்லா ரைட்டர்ஸ்க்குமே எழுதுனா போதும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் சுந்தரராம சாமி உட்பட பேசியிருக்காங்க. அப்புறம் அவர் பேசுகிற போது பேச்சை பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு எழுத்தாளன் பேசுகிற போது தான் என்ன பேசணுன்றதை ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் போய் டெக்ஸ்ட்டாக அதை எழுதி பாருங்கள். இப்படி எழுதி பார்த்து அதை பிரிண்ட்டுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் லட்சணம் என்னன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரிண்ட்டுக்கு அனுப்பும்போது வெறும் தாள்கள் மட்டுமே பல பேருடைய பேச்சினுடைய வந்து பிரிண்ட்டுக்கு போவோம். அப்போனா நீங்கள் எதுவுமே பேசலைன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு எங்கள் கூட பேசினார். எனக்கு அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பயங்கர மழை, அவர் அன்றைக்கி பேசினேன். அன்றைக்கி நான் இந்த ஆள் என்ன பேசிக்கிறான்னு கண்டுபிடிக்கணும், இப்போ வெறும் பேப்பர் தான் போதா இல்லை வேறு ஏதாவது பேசியிருக்காரான்னு பார்க்கணுன்னு நைட்லாம் உட்காந்து டேப் ரெக்கார்டரில் போட்டு போட்டு எழுதினேன். காலையில் முடிகிற வரலும் ஒரு 17 பக்கமோ 18 பக்கமோ பேசியிருந்தார். நண்பர்களே, நீங்கள் வந்து நம்பணும், ஒரு கமா புல் ஸ்டாப் கூட என்னால் அவருடைய உரையிலிருந்து எடுக்க முடியல. அவ்வளோ ஒரு அப்படியே கரெக்டாக கச்சிதமான உரையை சுந்தரராம சாமி பேசியிருக்கு. நான் அப்புறம் அதுக்கு நிறைய சௌரியங்களை அவர் வைத்திருந்தார். ஏன்னா அவர் வந்து ஸ்டெனோ வச்சுருந்தார். அப்புறம் வந்து எல்லா கூட்டங்களுக்கும் ஒத்துக்கிறதில்ல, அப்புறம் காசு வாங்கின்னு போய் பேசுறதில்ல, அப்புறம் கல்லூரி கல்லூரியாக போய் பேருரையெல்லாம் ஆட்டுறதில்ல. அவர் தனக்கு எப்போ தேவையோ அப்போ பேசுகிற ஒரு ரைட்டராக இருந்தார். ஆனால் எங்கள் காலம் அப்படி இல்லை. நாங்கள் வந்து இன்னும் நிறைய பேசியாக வேண்டியிருக்கு, எழுத்துக்கு நிகராக பேசுகிற வேண்டியிருக்கு. இன்றைக்கி அப்படியே இந்த ஒரு 200 பேரை தவிர்த்துட்டு சென்னை மாநகரில் பல கோடி பேர் வெளியே இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹால் தெரியாது, இங்கே என்ன பேசப்படுறாங்கன்னு தெரியாது, இங்கே சைலிஜா சொன்ன பாலச்சந்திரன் சொல்லிக்காடுனா யாருன்னு தெரியாது. ஆனால் சந்தோஷ் சிச்சிக்கானம் என்கிற ஒரு பெரிய ரைட்டர் சொல்கிறான், கலையும் இலக்கியமும் கலைக்கும் இலக்கியத்திற்கும் எதிராக யாரெல்லாம் தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்களோ அவர்கள் நிரந்தர குருடர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தை வந்து என்னை பயங்கரமாக ஒழுச்சு. கலையும் கலைக்கும் இலக்கியத்திற்கும் எதிராக யாரெல்லாம் தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்களோ அவர்கள் நிரந்தர குருடர்களாக மாறிப்போகிறார்கள், அவர்கள் ஆண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு வரி எழுதுகிறார். உச்சக்கட்ட சாபம்தான். நான் ஆர்ட்டுக்கும் லிட்ரேச்சருக்கும் லைஃப்பில் வந்து அவ்வளவு பெரிய இடம் இருக்குது. அந்த ஈரம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பல கசப்புகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சி 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 நம்மளை வந்து ட்ராவல் பண்ண வைக்கும். பஷீர் தான் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பைரேஷனான ரைட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பஷீருடைய ரைட்டிங்கை தாண்டின ரைட்டிங் மலையாளத்தில் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் பஷீருடைய லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அவர் வாழ்ந்த முறை, அது என்னை ரொம்ப வசீகரித்த ஒரு இடம். ஒரு நாள் காலையில் பஷீர் வந்து பல்லு விளக்கின்னு வீட்டை விட்டு வெளியே வரார். எர்ணாகுளத்தினுடைய டவுன் இன்ஸ்பெக்டர் ஒரு திருடனை அல்லது யாரோ ஒரு ஆள் அவனை கையில் விலங்கு போட்டு எர்ணாகுளத்தில் அப்படியே தர தரன்னு இழுத்துன்னு போகிறார். காலங்காத்தால் பஷீர் வந்து அந்த காட்சியை பார்க்குறாரு. அவர் வந்து அவனை பார்க்குறாரு, அந்த திருடனை பார்க்குறாரு, அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. ஏராளமான மக்கள் வந்து அதை வேடிக்கை பார்க்குறாங்க, பயங்கர சந்தோஷமாகுது. வேடிக்கை பார்க்குற மக்கள் வந்து உள்ளே தூங்கி நிற்கிற குழந்தைங்கள்லாம் எழுப்பிட்டு வந்து வா 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 பார் 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 அப்படின்னு அந்த மனுஷனை காமிக்கிறாங்க. பஷீர் வந்து அந்த ஆளை பார்த்து சொல்கிறார், என்ன பார் என்ன பார் அப்படின்னு சொல்கிறார். அவன் யாரையுமே பார்க்கல, ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி நடக்கிற மாதிரி அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடந்தான் என்று பஷீர் எழுதுறார். என்னை பார்க்கவே இல்லை அவன். சரி, நீ பார்த்தா என்ன பண்ணிடுவேன் என்று ஒரு கேள்வியை அவர் கேட்குறார். அவன் சொல்ற, பார்த்தா நான் என்ன பண்ணிடுவேன், நான் ஒரு எழுத்தாளன், ஒரு எழுத்தாளன் இதை பார்த்தா அவனை விட்டுரு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. எழுத்தாளனுடைய குரல்னா அவ்வளோ வலுவானதா எல்லாம் கேட்குறா. அப்படிலாம் இல்லை, பார்த்தா அவனுக்கு ஒரு சலாம் போடுவேன் அப்படின்றார். ஏன் நீ போய் ஒரு திருடனுக்கு சலாம் போடுற, அல்லது போலீஸாரால் கையை பிடிச்சி விலங்கு போட்டு இழுத்துன்னு போகிற ஒருத்தனுக்கு போய் நீ ஏன் சலாம் போடுவேன், ஒரு ரைட்டராக நீ ஏன்டா சலாம் போடுவேன் என்று பஷீர் கேட்டு அடுத்து சொல்கிறார். இதே எர்ணாகுளத்தில்
மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃப்ளாட் பாரத்தில் எழுத்தாளனாக இருந்தாலும் மூணு நாள் சாப்பிட்லன்னா மயக்கம் வரும் தானே அவர் எழுதுறார். மூணு நாள் சாப்பிட்லன்னா அவன் பெரிய சாகித்த அகாடமி ஞானபீடம் வாங்கின ரைட்டர்னா அவனுக்கு மயக்கம் வராதா, பசி வராதா? அப்படி பசி மயக்கத்தில் நான் இந்த ஃப்ளாட் பாரத்தில் விழுந்து கிடந்தேன். அப்புறம் ஏராளமான மனிதர்கள், இப்போ சென்னையில் எப்படி பல கோடி மனிதர்கள் போகிறாங்களோ அப்படி எர்ணாகுளத்தில் பல லட்சம் மக்கள் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில் யாருமே என்னை பார்க்கல. என்னை கண் வீழ்ச்சி பார்த்தப்போ முகம் முழுக்க ஈரம், தண்ணியை தொடச்சிட்டு பார்த்தா ஒருத்த மடியில் நான் இருந்தேன். அவன் வந்து என்னை பார்த்து கேட்குறான், என்ன பாய் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு என்று கேட்குறான். மூணு நாள் ஆச்சு. அவன் வந்து எனக்கு ஒரு புறையும் ஒரு பாலும் வாங்கி ஊட்டி விடுகிறான். அவர் சொல்கிறார், ஒரு தாயின் முளைக்காம்பிலிருந்து பால் அருந்துவது மாதிரி அந்த மனுஷன் எனக்கு ஊட்டி கொடுத்தான். அவனை திருடன் என்று நீங்கள் சொல்லி அவன் கையில் விலங்கு மாட்டி கூட்டின்னு போனா கூட அவனுக்கு ஒரு சலாம் போடணும்னு எனக்கு தோணுது என்று ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். இந்த இடம்தான் இலக்கியம் என்று நான் கருதுகிறேன். இந்த இடத்தில்தான் ஒரு பெரிய எழுத்தாளனுக்கு மார்பு சுரப்பதாக நான் கருதுகிறேன். அதே பஷீர் இன்னொரு பிரமாதமான இடம் இருக்குது. அவர் ஒரு நாள் உட்காந்து வீட்டில் எழுதினேங்கிற, நைட்டு 9 மணி, பசிக்குது, அப்படியே எழுச்சி ஜிப்பாவை எடுத்து மாட்டிக்கினு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு நடந்து போகிறார். கால ஆரப்போகிற கொஞ்சம் தூரம் போயிடுறார். இப்போ சாப்பிட்டு முடிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கல்லாவில் வந்து காசு கொடுக்கும்போது காசு இல்லை, பர்ஸ் இல்லை, பயங்கரமாக அசிங்கப்படுறார், பர்ஸ் இல்லை அப்படின்னு. அந்த கடைக்காரன் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் பாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இல்லை உண்மையிலே இல்லை, கொஞ்சம் இங்கே தான் இருக்குது வீடு, 2 கிலோமீட்டர், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ என்ன இவர் முடிவு பண்ணுறாரு, இவன் வெங்காயம் அறிவு சொல்லுவான் இல்லைன்னா மாவாட்டை சொல்லுவான். ஒரு பெரிய இத்தனை கதை எழுதிட்டோம், இத்தனை தொகுப்பு வந்துடுச்சு, இப்போ போய் நம்ம ஒரு ஹோட்டலில் உட்காந்து வெங்காயம் அறிஞ்சால் நல்லாவாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறார். ஆனால் மனிதர்கள் அப்படிலாம் இல்லை. அவன் வந்து வரையறுக்கப்பட்ட சட்டத்திலேருந்து டக்குன்னு ஆள் வந்து மாறிடுவான். அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ சொக்கா நீ வந்து ஜிப்பாவை கேட்டுன்றான். இவர் அலண்டர்றார், ஜிப்பாவை கழு முதல்ல ட்ரெஸ் எல்லாம் கழட்டியா அப்படின்னு பஷீர் எழுதுகிறார். அந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட 40-50 பேர் சாப்பிட்டுங்கிறாங்க 9 மணிக்கு. மனிதர்களுக்கு அவ்வளவு ஆர்வமாக ஆகிவிடுகிறது. ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை தரிசிப்பதற்கு அவர்கள் அவ்வளவு ஆர்வமாக சீட் நுனியில் வந்து உட்காடுறான். நான் அப்படியே செத்துட்டேன், இந்த ட்ரெஸ் அவருன்றான். நான் அவுக்கலைன்னா அவன் அவுப்பான் போல, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஜிப்பாவை அவுக்குறேன். ஜிப்பா வத்துட்டு உடனே அவன் வேட்டி அப்படின்றான். வேட்டி அவுக்கும்போது கண்ணில் தண்ணி கலங்கி நிற்குது. எனக்கு என்னடா பண்ணுறது, தெய்வத்தையெல்லாம் நினைத்து கொண்டுக்கிற அந்த வினாடியில் திடீர்னு ஒரு ஆள் வரான். இந்த என்னையாச்சு, இவன் சாப்பிட்டு காசு கொடுக்கல, எவ்வளோ கொடுக்கணும், 1.75 ரூபா கொடுக்கணும், நான் தரேன் அப்படின்னு பாய் ஜிப்பாவை போடுங்க பாய். ஒரு மனுஷன் 1.75 ரூபா கொடுக்கலன்னு ஜிப்பாவை அவுப்பியாடா அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட சண்டைக்கு போகிறான். சண்டை பண்ணி இவருக்கு வந்து அவன் ஒரு பெரிய தெய்வமாக அப்படியே வெளியே கூட்டணும், வாங்க பாய் ஜிப்பா போட்டுன்னு வெளியே வராங்க. ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் வந்து நிற்கிறாங்க. இன்னொன்னே பார்த்து பாய் அவன் சொல்கிறார், இல்லை நான் வரும்போது பர்ஸ் எடுத்துன்னு வந்தேன், பர்ஸ் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு அவன் தான் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 20 பர்ஸ் எடுத்து அவத்த காமிக்கிறான். இதில் எந்த பர்ஸ் பாய் உங்கள்து? பயங்கரமாக அவர் வந்து ஷாக்கே ஆகலை. அவர் பர்ஸை எடுத்துக்கிறார், எடுத்தோடனே போயிடுறான், கொஞ்சம் தூரம் போயிடுறான். பஷீர் எழுதுறான், ஒரு எழுத்தாளன் எப்படிலாம் யோசிக்கணும் அல்லது எப்படிலாம் இருக்கணும், கொஞ்சம் தூரம் போயிடுறான். போனவன் அடடா அவன் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டனே அப்படின்னு பஷீர் எழுதிட்டு சொல்கிறாரு. கேட்கலனா என்ன, அவன் பெயர் ரெண்டாக தான் இருக்கணும், ரெண்டு பேர் தான் அவனுக்கு, ஒன்று கருணையாகவோ அல்லது அறமாகவோ இருக்கக்கூடும். இலக்கியம் என்பது வந்து ஒரு ரைட்டர் எழுதுறான், தான் பர்ஸை அவன் அடிச்சிட்டான், இவனால் தான் தன்னுடைய ட்ரெஸ்ஸை அவன் கட்ட சொன்னான், ஆனால் அவன் வந்து இவன் பர்ஸை எடுத்துங்கன்னு சொல்கிறான். இவர் எழுதுறாரு, ரெண்டு பேர் தான் அவனுக்கு இருக்கக்கூடும், ஒன்று அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்கக்கூடும் என்று எழுதுகிறார். இப்போது இலக்கியவாதிகள் வந்து இந்த விஷயத்தை, இப்போது இது வந்து ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய 212வது பக்கத்தினுடைய கடைசி பேராகிராஃபாக இருக்கலாம். ஒரு கதை சொல்லிதான் இதை திரும்ப திரும்ப தன் சக மனிதர்களுக்கு கடத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ அப்படி கடத்தும் போது என்ன தோணுது? ஜெயகாந்தன் ஒரு முறை திருவண்ணாமலையில் வந்து பேசும்போது சொன்னார், திருடுபவனெல்லாம் திருடன் இல்லை என்று சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, திருடுபவனெல்லாம் திருடன் இல்லையா? அப்போது அவர் சொன்னார், இந்த சூத்திரம் புரிகிறதா? புரியலன்னு நான், புரியும் அப்படின்ட்டு அடுத்து சொன்னார், திருடுபவனெல்லாம் திருடன் இல்லை, எழுதுபவனெல்லாம்
எழுத்தாளன் இல்லைன்னார். பயங்கரமாக இருக்கிறாங்க. ரெண்டு விஷயம் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அடுத்த இடத்துக்கு சொல்கிறாரு, நான் வந்து கேகே நகரில் ஏதோ வீடு கட்டினேன், யாரோ ஒரு வாசகன் வந்து அவசர அவசரமாக எங்கள் வீட்டை சுற்றி தென்னை மரம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு தென்னை மரம்லாம் நான் வைக்கலை, கடகடன் அது வளர்ந்துருச்சு, காய் காக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் ஒரே சதா என்னை புறாண்டு எடுத்துட்டாங்க. தென்னங்காய் காய்ச்சிது, இதை போய் இறக்குற ஆளை கூட்டினுவான். இந்த மெட்ராஸில் எவன் போய் தென்னங்காய் இறக்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு கதை எழுதுறதுனா எழுதிடுவேன். தென்னை மரத்தில் தென்னங்காய் அறுக்கிற ஆள் எனக்கு யாரை தெரியும்? வெஸ்ட் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் எவனாக்கு அந்த சொர கொடுக்க மாட்டின்னு வருவானாலாம் தேடுறேன், எவனையுமே கிடைக்கல. ஒரு நாள் தூங்கினே இருக்கிறேன், அதிகாலை 4 மணிக்கு தொப்பு தொப்புன்னு தென்னங்காய் கீழே விழுது. ஜன்னலை திறந்து பார்த்தா கீழே ஒரு ஆள் நிற்கிறான், மேலே ஒரு ஆள் பறிச்சு போடுறான். அடடா, பகல்லாம் உன்னை தேடி இருந்தனடா, அதுதான் பகலெல்லாம் உன்னை தேடினேன், வெஸ்ட் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் உன்னை தேர்ந்திருந்தனே, இப்படி நான் ராத்தா ராத்திரில வந்து ஏறிட்டியாடான்னு நினச்சேன். நான் ஜன்னலை திறந்ததை அவன் பார்த்துட்டான். மேலகிறவன் பார்த்துட்டு சரசரன்னு இறங்க போனான். தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், இறங்காத, நான் ஜன்னலை மூடிக்கிறேன், விடிகாலம் வரல எவ்வளோ வேணுமோ பறிச்சுட்டு எனக்கு ஒரு 10 காய் வச்சுட்டு போ. அவன் அழுந்துட்டுக்கிறான், என்னடா அவன் லூ மொத்தமாக மென்டல் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவனை தோணி. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த சூத்திரத்தை நான் இங்கிருந்து கற்றுக்கொண்டேன். மனித வாழ்க்கை என்றதே கடத்தல் தான். ஒரு இடத்துலேருந்து நம்மை இன்னொன்றாக கடத்துகிறது தான் நம்முடைய பிளட்டை வந்து. அவர் சொல்கிறார், நான் சின்ன வயசில் ஒரு கதை படித்தேன். அந்த கதையில் ஒரு ஜெயிலிருந்து விடுதலையான ஒரு திருடன் வந்து ஒரு பாதிரியார் வந்து அவனுக்கு அடக்கலை கொடுப்பார், அவர் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, சர்ச்சிலே தங்கிக்க, என் கூடையே தங்கிக்க, என் மகன் மாதிரி இருந்துக்கோன்னு இருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த சர்ச்சில் இருந்த ஒரு மிகப்பெரிய வெள்ளி குத்து விளக்கை காணாத போயிடும். அவர் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவன் இருக்க மாட்டான். அப்போ ஓ, கரெக்டாக தான் அவனை வச்சுருந்துருக்கிறோம் அப்படின்னு ஒரு தோணும். ஒரு ஒரு போன ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே காவலர்களால் பிடிபட்டு வெள்ளி குத்து விளக்கை ஒரு காவலர் கையில் எடுத்துன்னு அவனை பிடிச்சி இழுத்துன்னு வருவாங்க. ஃபாதர் முன்னாடி வந்து நிறுத்துவாங்க. ஒரு நிமிடத்தில் அந்த ஃபாதர் வந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கினான். அந்த அவனை பார்த்து கேட்பார், என்ன நண்பனே, நான் உனக்கு 2 குத்துவிளக்குகள் கொடுத்தேனே, உன்னை சர்ச்சிலே வச்சுன்னு போயிட்டே, இதையும் எடுத்துக்கோ என்று கொடுக்குறார். அப்போ ஜெயகாந்தன் சொல்லுகிறார், இப்பொழுது நான் சொன்ன சூத்திரம் புரிகிறதா? திருடுபவன் எல்லாம் திருடன் இல்லை, எழுதுபவன் எல்லாம் எழுத்தாளன் இல்லை என்று சொல்கிறார். இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாசபியான ஒரு விஷயத்தை ஒரு ரைட்டர் தன்னுடைய எழுத்தில் மட்டும் கடைபிடித்தால் அது வெறும் டெக்ஸ்டோட பேப்பரில் நின்று, அதை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற போது தான் பஷீரை இன்றளவுக்கும் கேரளா வந்து கொண்டாடுகிற இடமாக அது தான் எனக்கு மறுபடியும் இருக்குது. இந்த சந்தோஷ் எச்சிக்கானம் என்கிற ஒரு கேரளாவுடைய ஸ்டார் ரைட்டர் வந்து இன்றைக்கி எச்சிக்கானம் தான். அவனுடைய ஒரு கதை வந்து அப்படியே மறுபடியும் என்ன பிராண்டுகிற ஒரு கதை உண்டு. ஒரு சும்மா ஜஸ்ட்டு அவன் பெரிய பெண்ணியம் பற்றி பக்கம் பக்கமாக அப்படிலாம் சந்தோஷம் எழுதவே இல்லை. ஒரு ஒரு தண்ணி பாம்பும் ஒரு தவளையும் சும்மா தரையில், அந்த பாம்பு வந்து அந்த தவளையை சாப்பிட போகும், அப்படியே தத்தி தத்தி ஓடி அது ஒரு பாழும் கிணத்துல விழுந்துடும் அந்த தவளை. இந்த உணர்ச்சி வேகத்தில் பாம்பும் எகிரி அதை பிடிக்கிறதுக்காக விழும். ரெண்டு பேரும் உள்ள ஒரு மிகப்பெரிய 23 அடி உள்ள ஒரு பாழும் கிணத்துல போவாங்க. ரெண்டு பேரும் அண்ணாந்து பார்ப்பாங்க, மேலேயே போக முடியாது, அவ்வளோதான். போனவுடனே சரி வந்ததும் வந்தோம் அப்படின்னு இது வந்து தவளையை சாப்பிடப்போம். இந்த தவளை வந்து சொல்லும், நண்பா கொஞ்சம் இரு, திடீர்னு தவளை பேச ஆரம்பிக்குது அப்படின்னு பாம்பு வெயிட் பண்ணும். நான் சொல்லும், இல்லை ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டோம், இப்போ நீ என்னை சாப்பிட்ருவேன். அப்புறம் பாம்பு சொல்லும், அப்புறம் அப்புறம் வந்து இந்த கிணத்துக்குள்ளே நீ மட்டும்தாண்டி தனியாக இருப்ப, பயங்கரமான ஒரு வெறுமை இருக்கும், அந்த வெறுமை இல்லை அது வந்து நீ செத்துருக்கலாம், என் கூடயே செத்துருக்கலாம், அதை விட துயரமான ஒரு வெறுமையில் இருக்கும், நீ எங்கே போனாலும் இந்த சுகத்தில் தான் போய் முட்டை போகிற, அப்போ இவ்வளோ வெறுமையை தாங்கிக்கிற சக்தி தான் நீ என்னை சாப்பிட்ரு. இந்த பாம்பு யோசிக்கும், நீ பேசுகிற பிளாசபியே எனக்கு புரியல, இல்லை நீ என்னை இப்போ சாப்பிட்டு முடிச்சிடலாம், ஆனால் நீ வாழ்நாள் முழுக்க இந்த வெறுமையில் வாழ போகிறியா, அதை பற்றி நீ யோசித்தியா அப்படின்னு கேட்கும். அந்த பாம்பு சொல்லும், இல்லையே இயற்கையின் நேதி அதானே, என்ன நேதி தவளை கேட்கும், உன்ன மாதிரி தவளைகளை பூச்சிகளை இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் வாழணும் அப்படின்னு தானே இயற்கை நிதி. தவளை கேட்கும், இதெல்லாம் எங்கே எழுதி வச்சுக்குது, ஏதாவது இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா, இதெல்லாம் நீங்களே கற்பிக்கிச்சு, இல்லை பாம்பு வந்து ஒரு அசைவ பிராணி தானே அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுவோம்.
இந்த தவளை சொல்லும் அப்படிலாம் இல்லையே. தவளை ஒரு பாம்பு ஒரு அசைவ பிராணி அப்படின்னு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? நீங்களே உங்களுக்கு சௌரியத்துக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கின்னு அதை எங்களுக்கு மேலே திணிக்காதீங்க. இந்த தவளை பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த பாம்பு யோசிக்கும், இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு தனிமையில் சாவறதை விட பெசாமல் இது கூட வாழ்க்கை நடத்தி பார்த்துடலாமே அப்படின்னு தோணும். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். கூடுமான வரையில் நாம் இந்த கிணத்துக்குள்ளே ரெண்டு பேருமே தனியாகவே வாழலாம். அப்போ நான் எப்படி வாழறது அப்படின்னு கேட்கு. ஒன்றும் இல்லை, இந்த கிணத்துக்குள்ளே செத்தை இருக்குது, சேறு இருக்குது, தழை இருக்குது, இதெல்லாம் வெஜிடேரியன். உணவு அரசியல் அப்பயே ஆரம்பிச்சுக்குது, நாம் இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வெஜிடேரியன், வெஜிடேரியனே சாப்பிட்டு கொஞ்ச நாள் வாழ் நண்பா, என்ன தான் அதுன்னு பார்க்கலாம். இப்படி வாழ்கிற போது திடீர்னு சந்தோஷத்துடைய கதை வந்து ஒரு இடத்துலேருந்து அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். ஒரு நாள் அவன் சொல்கிறான், ஒரு மிட் நைட்டில் என்னவோ ஒரு தமால்னு வீழ்ந்த சத்தம் கேட்டு அந்த தவளையும் பாம்பும் தூங்கினதும் அப்படியே வீழ்ச்சி பார்க்கும். ஒரு அழகான பொண்ணோட டெட் பாடி, அப்படி அவளுடைய முடி வந்து அவளுடைய முழங்கால தொடர அளவுக்கு இருக்கும். அவ்வளவு பேரழகியான ஒரு பொண்ணோட பாடி வந்து உள்ளே விழும். இதுங்க ரெண்டு அதிர்ச்சி அடைஞ்சு மேலே பார்க்கும். மேலே ஒரு சிகரெட் ஸ்மோலோட ஒரு ஆண் கடந்து போவதை இவங்க ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த தவளை வந்து அந்த பாம்பை பார்க்கும், பாரு ஒன்றும் இல்லை, ஒரு சைலண்ட்டில் பார்த்துக்கோ, உங்கள் ஆள் பற்றியா ஒரு சிகரெட் பிடிச்சின்னு போகிறான், அவ்வளோதாண்டா. இப்போ வந்து தவளை வந்து மறுபடியும் பாம்புகிட்ட சொல்லும், நீ வந்து கறி தானே உனக்கு வேணும், உனக்கு மாமிசம் தானே வேணும், தோ எவ்வளோ பேரழகி, எவ்வளோ பெரிய மனுஷி, எவ்வளோ நாள் வேணால் நீ சாப்பிடு என்று சொல்லுவோம். அந்த இடம்லாம் ஒருத்தர் ஒரு ஒரு புத்தகம் வாசிக்கிற ஒரு வாசகனால் வாசிக்கவே முடியாத இடங்களாக அந்த இடம். உங்களால் நீ வந்து புக்கை மூடி வச்சுருங்க. அந்த 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 தவளை வந்து சொல்லும், சாப்பிட்டுக்கோ ஒரு பாடி, எனக்கு என்ன அந்த சின்ன தவளை தான் நீ கேட்ட, எவ்வளோ பெரிய ஒரு பேரழகியை உனக்கு கொடுக்குற, சாப்பிடு என்று சொல்லுவோம். வேறு வழி இல்லாமல் பாம்பு பயந்து பயந்து அச்சத்தோடு அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடாது. சாப்பிட்டு ஒரு பெரிய மயக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு கண் வீழ்ச்சி அந்த தவளை பார்க்கும். ரெண்டு படிக்கட்டில், அந்த கிணத்தோட படிக்கட்டில் ஒரு படிக்கட்டில் அந்த பாம்பும் ஒரு மேல் படிக்கட்டில் அந்த தவளையும் இருப்பாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறப்போ அதுக்கு தோணும், இதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த தவளை யோசிக்கும், அது பிரில்லியன்ட் இல்லை, அது யோசிக்கும், பாம்பு மட்டும்தான் வாயை திறந்தால் பெருசாக திறக்க முடியுமா, நாம் கூட திறந்து பார்க்கலாமேன்னு திறக்கும். திறந்த நல்லா பாம்பை விட ரெண்டு மடங்கு பெருசாக இந்த தவளையுடைய வாய், என்னை மன்னிச்சிடு நண்பா என்று அவனுடைய வாயில் கரெக்டாக தவளையுடைய வாயை வச்சு ஒரே அழுத்து துடி துடித்து அந்த பாம்பு செத்துப்போனது என்று சந்தோஷம் எழுதுகிறார். நண்பர்களே, இது உண்மையிலேயே பாம்பும் தவளையும் கதையா? நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ரைட்டர் வேலை மெனக்கட்டுன்னு ஒரு பாம்பையும் தவளையும் பற்றியுமா சொல்கிறான்? கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே தவளையை வந்து நீங்கள் ராதிகான் பேரை மாற்றிடலாம், அப்படியே அந்த பாம்பை வந்து அர்ஜுனன் பேர் மாற்றி பார்க்கலாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த ஸ்ட்ரகிளை இதைவிட நுட்பமாக எப்படி ஒரு ரைட்டர் வந்து எழுத முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு ஒரு மகத்தான இடத்தைத்தான் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து திரும்ப திரும்ப தொடுகிறார்கள்.